ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் தனிப்பட்ட விதத்தில் எப்படியாக இப்போ இருக்கிற நிலையை விட மேலே வந்துடணும் அப்படின்ற ஆசை எல்லா மனுஷங்கிட்டயுமே இருக்குது அந்த விருப்பம் எல்லாருடைய மனசில் இருக்குது இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் மேலே வந்துடணும் ஒரு சின்ன வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமேன்னு தோணும் கொஞ்சம் ஒரு டென் தௌசண்ட் சம்பளம் வந்திருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கிடச்சிதா அது போதும் அப்படின்னு மனசு சொல்லும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்துவிட்டா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் சஃபிஷியண்டாக இருக்கும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் கூடனா நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா இதான் மனித இயல்பு வி ஆர் ஹியூமன் பீயிங்கில் நம்ம எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க நடந்து போகிறவங்க சைக்கிளில் எப்படா நம்ம போகிறது அப்படின்னு தோணும் எப்போ சைக்கிள் வாங்கி நம்ம தனியாக சைக்கிளில் போகலாம் சைக்கிள் கிடச்சிட்டுனு வச்சுங்களேன் சைக்கிளில் இருக்கும்போது ஒரு மோட்டார் பைக்கை பார்த்துட்டா எப்போ டூ வீலர் அந்த மோட்டர் பைக் வாங்கிறது அப்படின்னு ஒரு ஆசை வரும் வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க அதுலேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான புல்லட்டில் போகணுங்க அப்படின்னு ஒரு ஆசை வரும் புல்லட்டு வாங்கியாச்சு எப்போ கார் வாங்கலாம் அதில் வெரைட்டி கார்ஸ் விலையுறந்த கார் இப்போ வாங்கிறது மனிதனுக்கு உயர உயர போகணும்னு ஆசை நிறைய எல்லாருடைய லைஃப்லையுமே உயர்ந்த நிலைக்கு நம்ம வரணும்னு ஆசைப்படுறோம் அது தப்பு இல்லை அப்படி ஆசைப்பட்டா தான் அந்த உயர்ந்த இடைக்கு இடத்துக்கு வர முடியும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நமக்கு உயர்வு கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டால் நாமளும் முயற்சி பண்ணி தாங்க பார்க்குறோம் ஆனால் பெரிய உயர்வு நமக்கு கிடைக்கல எப்படி என் பிரச்சனை எல்லாம் அப்படியே இருந்த வண்ணமாக இருக்குது கிணத்துல போட்ட கள்ள போல என் பிரச்சனை இருக்குது எந்த சேஞ்சஸும் இல்லைங்க பிரதர் ஒரே மாதிரி தான் என் பிரச்சனை இருக்குது ஓடிட்டுருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க நான் சந்தித்த சில மனிதர்கள் பிரதர் எவ்வளவு ஜோம் பண்ணி பார்த்தாச்சு சர்ச்சுக்கு போயிட்டேன் நான் ஆண்டவருக்கு முடிஞ்சதை நான் செய்கிறேன் ஊழியம் கூட செய்கிறேன் பாருங்கள் ஆனால் எனக்கு நான் நினச்சது நடக்கல பிரதர் நான் நினச்சபடி ஒரு பெரிய நிலைக்கு நான் வர முடியல அப்படின்னு வருத்தப்படுற சகோதரமாக இருக்கிறாங்க நான் ஆண்டருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் ஒரு உயர்வை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நான் அதை குறித்து ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை நான் சொல்ல போகிறதில்ல சற்று வித்தியாசமாக ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்லி முடிக்க போகிறேன் ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உயர்த்தப்படுவதற்கான காரியங்கள் காரணங்கள் என்னெல்லாம் இருக்குன்றத வேதாமத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் சரி இன்றைக்கு என்ன வாக்குத்தத்தம் பிரதர் இந்த உயர்த்தப்படுவதை குறித்ததான ஒரு வாக்கு தான் அந்த வாக்கு தத்துவம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் இசைக்கியல் தெற்கு தரிசனாகமும் இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இருக்குது பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு அது இனி முன்போலிடாது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று ஒரு வார்த்தையை ஆண்டு தருகிறார் தாழ்ந்தவனை உயர்த்துவேன் பிறகு உயர்ந்தவன் அப்படி தாழ்த்துறான்னு பார்க்கலாம் நமக்கு பாசிட்டிவான விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்குவோம் தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை கத்தர் உயர்த்துகிறார் எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் நொறுக்கப்பட்டு எல்லாராலும் வெது வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு மனிதன் தாழ்ந்து போய் கிடக்கிற ஒரு மனிதன் தூசியோட தூசியாக குப்பையோட குப்பையாக கிடக்கிற ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் தூக்கிட முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தூசியை போல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு நான் உயர்த்துவேன்ப்பா உன்னை தூக்குவேன்ப்பா உன்னை கனப்படுத்தவேம்பான்னு சொல்கிறார் ஆண்டவருடைய அந்த உயர்வை அவருடைய கனப்படுத்துதலை அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள் தேவநாய் கத்தை நம்மை ஆசீர்வித்து உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய தாழ்மையை இவர் நினைவு கூறுகிறார் ஒரு அருமையான வார்த்தை லூக்கா ஒன்று ஐம்பத்தி ரெண்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தாழ்மையானவர்களை உயர்த்தினார் ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் தாழ்மையானவர்களை தங்களை தாழ்த்துகிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவர் உயர்வு அவர் தருகிற உயர்வு இருக்கிறது இன்றைக்கு நான் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி உயர்வு வருகிறது என்பதை மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்க இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் ஜாதி ஜனத்துக்கு நடுவில் எல்லாத்துலேயும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கலாம் யார் உங்களை சீண்டாதபடி யார் உங்களை வந்து தொட்டுராதபடி நீங்க குப்பையிலும் மோசமான குப்பையா தூசியிலும் தூசியா இருக்கலாம் புதறி தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம் உங்களுக்கு தான் இன்றைக்கான செய்தி அவமானப்படுத்துறாங்களா படுத்தட்டும் குற்றப்படுத்துறாங்களா குற்றப்படுத்தட்டும் உங்களுக்கு விரோதமா மனம் அடிவாக பேசுறாங்களா பேசிட்டு போகட்டும் விடுங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி ஆண்டர் சொல்கிறாரு என் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன் நீ எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டியோ மகனே மகளே அந்த அளவுக்கு நான் உயர்த்துகிறவர் தாழ்ந்த நிலையில் இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்குறேன் நான் உயர்த்துவேன்னு கத்தர் சொல்கிறார் சங்கீதம் எழுபத்தைந்து ஏழு சொல்லுகிறது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் ஒரு மனுஷன் அவர் தாழ்த்துறார் என்னைக்கு உனக்கு விரோதமாகி பேசுகிற ஒரு மனிதனை ஆண்டு சீக்கிரம் தாழ்த்துவார் நீ உயர்த்தப்படுவ ஒரு நாள் வரும் எப்படி உனக்கு விரோதமாக மமதையோடு பரிகசித்து உனக்கு விரோதமாக எள்ளி நகையாடி உனக்கு விரோதமாக காரியங்களை செய்து சந்தோஷமாக இருக்கிறவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாத இந்த பொருளாதார நினைத்து நீ வருத்தப்படாத டே வில் கம் ஆண்டர் சொல்கிறாரு அப்படி தங்களை உயர்த்தி இருக்கிற மேன்மையாக இருக்கிறவங்களை நான் தாழ்த்துவேன் ரொம்ப மோசமான நிலை இருக்கிற ஒன்றை நான் தூக்கி நிறுத்துவேன்னு காத்தர் சொல்றாரு அன்பு சகோதர சகோதரிகளே யோபு புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படி அந்த வார்த்தை சொல்கிறது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் துக்கித்து தாழ்ந்து போய் துக்கித்து வேதனையோடு இருக்கிறவர்களை கத்தர் ரட்சித்து அவர்களை உயர்த்துகிறாராம் காப்பாற்றி உயர்த்துகிறார் யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் எனக்கு சகாயம் பண்ணுவார்கள் என்று மிகுந்த வேதனையோடு சஞ்சலத்தோட மனமடிவோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை ஆச்சரியமான விதத்தில் உயர்த்துவேன் ரட்சித்து உயர்த்துவேன் துக்கித்து துக்கத்தோடு இருக்கிறீங்களே மன சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நான் பரிகரித்து எல்லாவற்றையும் சரி செய்து நான் உங்களை ரட்சித்து காப்பாற்றி உங்களை நான் உயர்த்துவேன் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் உங்களுக்கான உயர்வை யாரு தட்டி பறிக்க முடியாது உங்களுக்கான மேன்மையை யார் தட்டி பறிக்க முடியாது உங்களை உயர்த்துகிற தேவனாய்க்கத்தன் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று சாமுவில் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கின்ற வாசிக்கின்றபோது அவர்தான் உயர்த்துகிறவர் அவர்தான் தாழ்த்துகிறவர் நம்முடைய தேவன் தான் தாழ்த்துகிறவன் அவர் தான் அவர் என்னை உயர்த்த முடியும் என்னுடைய ஜீவனுள்ள தேவன் என்னை உயர்த்துவார் என்னுடைய வேதனை என்னுடைய கஷ்டம் என்னுடைய மனைவி என்னுடைய துக்கம் என்னுடைய துயரம் அத்தனையும் என் தெய்வத்துக்கு தெரியும் அத்தனை என் தெய்வத்துக்கு தெரியும் ஆண்டவர் நிச்சயமாக பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஆசிர்வத்து உயர்த்துவார் என் அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே அருணாதர் இயேசு கிறிஸ்தனுடைய மகிமை பொருந்திய அந்த வல்லமை உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாய் இருக்கும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் உயர்த்தப்படுவோம் தெய்வத்தினுடைய கரத்தின் நிழலிலே ஆண்டவர் நம்மை மூடி மறைத்து கொள்வார் இந்த நாளிலும் கத்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் நான் தாழ்ந்தவர்களை உயர்த்துவேன் துக்கித்து வேதனையோடு இருக்கிற என் பிள்ளைகளை உயர்த்துவேன் அவர்தான் தாழ்த்துகிறவர் அவர்தான் உயர்த்துகிறவர் எப்படி உயர்த்துவார் என்று சொல்லக்கூடிய வசனம் ஒன்று சாமிவேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவன் குப்பையிலிருந்து எளியவனை சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் குப்பை ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத குப்பை அந்த குப்பையிலிருந்து எளியவனை உயர்த்துகிறார் தாழ்ந்தவனை உயர்த்துகிறார் எளியவனை உயர்த்துகிறார் குப்பையான நிலையிலிருந்து குப்பையான நிலையிலிருந்து தேவன் உங்களை உயர்த்துகிறார் ஆண்டவருடைய பெரிய ஆசிர்வாதம் எளிமை குப்பை ஒன்றுக்கு உதவாத நிலை இதிலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பார் யாரெல்லாம் தன் தங்களை தாழ்த்துகிறார்களோ யாரெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்துகிறவர் கத்தர் தாழ்ந்து போனவர்களை கத்தர் உயர்த்துகிறார் நீங்கள் உங்களை தாழ்த்துகிற போது கத்தர் உங்களை உயர்த்துவார் லூக்கான செய்தி நூல் பதினாலு பதினொன்று பதினெட்டு பதினான்கு போன்ற வசனங்களை வாசித்து பாருங்கள் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று கத்தர் சொல்லுகிறான் தாழ்ந்த நிலையிலே நீங்கள் விடப்பட்டிருக்கலாம் நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது இன்னும் உங்களை தாழ்த்துகிறபோது அந்த உயர்வு உங்களை தேடி வரும் நான் உண்மையிலே தாழ்த்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க அதை நினச்சி வேதனைப்படாதீங்க ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்மையோடு கத்தருடைய சமத்தில் ஒப்புக்கொடுங்கள் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரை என்று சொல்லுங்கள் அப்படி சொல்வீர்களே ஆனால் கத்தர் உங்களை உயர்த்துவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த லூக்கா நச்செய்தியினுள் பதினெட்டு அதிகாரத்தில் இருக்குது ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க ஒருத்தன் பரிசெய்யன் இன்னொருத்தன் ஆயக்காரன் பரிசெய்யன் அகம்பாவத்தோடு பெருமையாக அவன் ஏற்கனவே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் சமுதாயத்தில் தன்னுடைய மனசில் பெருமையோடு தன்னுடைய பக்தியை குறித்ததான அகந்தையோடு இருமாப்போடு அவனுடைய ஜபம் இருக்கிறது ஆனால் ஒருவன் தாழ்ந்த ச பாவி அவன் வானத்தை என்னாந்து அண்ணாந்து பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாயிருக்கிற என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் அழுகிறான் பாவியாயிருக்கிற என்மேல் கிருபையாயிரும் சுவாமி எனக்கு உதவி செய் சுவாமி என்று அழுகிறான் என் அன்புதேவனுடைய பிள்ளைகளை பைபிள் சொல்லுது அவனல்ல எவன் உயர்ந்த நிலையில் இருந்தானே பழிபீடத்தின் அடியில் நின்று ஜெபம் அண்ணி கொண்டிருந்தானே அவனல்ல வாசப்படியில் நின்று கத்திராமல் பாருங்க வானத்தை கூட அண்ணாந்து பார்க்காம பார்க்க முடியாமல் மார்பிள் அடிச்சுக்கிட்டு அழுகிறான் பாருங்கள் அவனை பார்த்து கற்று சொல்கிறாரு அவனல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டார் யாருக்கு உயர்வு தன்னை தாழ்த்துகிறவனுக்கு நீ தாழ்ந்த நிலையில் இருக்கலாம் கத்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து கத்தோடைய சமூகத்தில் உன்னை விட்டுக்கொடு உயர்வு நிச்சயம் வரும் ஒருவேளை நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறது இருந்து ஒரு நெருக்கடி பிரச்சனை போராட்டம் கஷ்டத்துக்கு நடுவில் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம் இந்த நிலையில் நீங்கள் தேவனாகி கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் அப்படி கூப்பிடும் பொழுது கத்தர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் என் பிரிய சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டொரு மகத்துவமானவைகளை செய்வதற்கு நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன எப்போதும் கத்தருக்கு முதலாக உங்களை தாழ்த்துங்கள் இந்த உலகங்களை தாழ்த்தினாலும் தேவநாயக கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார் பழைய பாட்டில் ஒரு மனிதரையும் புதிய பாட்டில் இயேசுவையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டில் தாவிதை குறித்து நம்ம பார்த்தோம்னா மிகவும் அற்புதமான ஒரு மனிதன் அவனை கத்தர் குப்பையிலிருந்து தான் எளிமையான நிலையிலிருந்து தான் உயர்த்தினார் அவன் பிறந்தது ஒரு ஒரு கடினமான ஒரு சூழல் என்று வேதாராய்ச்சிகள் சொல்லுகிறார்கள் அதாவது சொந்த தகப்பனே அவனை வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடக்கூடிய அளவிற்கு தாவித வெறுக்கப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான் அவன் ஆடுகளோடு ஆடுகளாக இருப்பான் ஆடு மேய்க்கிறவன் இரவு பகல் பாராமல் ஆடு மேய்க்கிறவன் ஒரு தூசியான குப்பையான நிலைதான் அவனுடைய நிலை ஆனால் ஆனந்தாவிது எப்போதும் ஒரு ஹம்புல்னஸ் உள்ளவனாக தாழ்ந்த எண்ணம் உள்ளவனாக எப்போதும் இருந்தான் அது ஆண்டவரை ரொம்ப கவர்ந்தது ரெண்டு சாமுவில் புத்தகம் இருபத்தி ஒம் மூன்று ஒன்றிலே வாசிக்கும் போது மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன் என்று தன்னை அவன் அடையாளப்படுத்துகிறான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டேன் என்று சொல்கிறான் எங்கே இருந்தவன் ஆடுகளோடு இருந்தவன் ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவன் சொல்கிறான் எவ்வளவு மீன்மையாக உயர்த்தப்பட்டேன் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நம்ம உயர்த்திருக்கிறார் எவ்வளவு தாழ்ந்த நிலை பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம் ஒதுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் கத்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி மண்டாடுங்கள் உங்களை நிச்சயம் அவர் உயர்த்துவார் மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன் தாவீது ஆகவே தான் அப்படி அவன் ஆரம்பிக்கிறான் ரெண்டு சாமில் இருபத்தி மூணு ஒன்றில் மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன் என்று தன்னை அடையாளப்படுத்தி விட்டு பாடுகிறார் அவனுடைய ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டவன் நாற்பது ஆண்டுகள் தாவீது தன்னுடைய ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டவனாகத்தான் இருந்தார் ரெண்டு சாமி வேல் ஐந்து பனிரெண்டு ஒன்று நாளாக பதினான்கு ரெண்டு போன்ற வசனங்களை வாசித்து பாருங்கள் அவன் ராஜ்யத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தான் கத்தரவனை உயர்த்தினார் தாவிதனுடைய வாழ்க்கை முழுவதிலும் தாவிதனுடைய ஜீவிதம் முழுவதிலும் பெரிய பெரிய அளவிற்கு அவன் உயர்த்தப்பட்டான் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தாவிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இருந்து இருந்தது மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன் சொல்வதற்கான காரணம் அதுதான் நீங்கள் சங்கீதங்களிலே பாருங்கள் பல இடங்களில் சத்துருக்களுக்கு விரோதமாக ஆண்டோர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறான் அந்த சத்துருக்களுக்கு எதிராக என்னை உயர்த்தோன்னு சொல்லி கேட்குறான் ரெண்டு சாமிவில் புத்தகம் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தெட்டு வசனங்களை பாருங்கள் எதிராக எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்னாடி உயர்த்தப்படணுன்றதான் அவனுடைய வேண்டுதல் அப்படிதான் உயர்த்தப்பட்டான் எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள் எதிராளிகள் அவ்வளவுதான் அவன் மாண்டு போவான் என்று நினைக்கிற போது ஆண்டவர் அவன் சூழ்நிலையை மாற்றினார் அழிஞ்சு போயிடுவான் தாவிது அப்படின்னு நினச்சாங்க குறிப்பாக அவனுடைய மகன் அப்சுலம் அவனை விரட்டி வருகிற போது அவ்வளோதான் சேப்டர் குளோஸ் ஆக போகுது தாவிதனுடைய சகாப்தம் முடியுதுன்னு எல்லாம் நினைச்சாங்க சந்தோஷப்பட்டாங்க சத்துருக்கள் ஆனால் அந்த சத்துருக்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தாவிதம் மீண்டும் ஆண்டர் உயர்த்தினார் நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டான் ஒவ்வொரு நாளும் தாவிதனோட லைஃப்பில் ஒரு பெரிய உயர்வு இருந்தது சத்துருக்கள் எழும்பினார்கள் ஒரே சமயத்தில் பல சத்துருக்கள் எழும்பத்தான் செய்தார்கள் ஆகவே தான் பாடுகிறான் சங்கீதத்தில் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்னு சொல்கிறான் அப்படி சொல்லுகிற தாவிது இருபத்தி ஏழாம் சங்கீதம் அஞ்சாவது வசதி சொல்லும்பொழுது தீங்கு நாளில் என்னை ஒழித்து மறைத்து வைத்து என்னை ரட்சித்து என்னை உயர்த்துகிறார் என்று சொல்கிறார் தீங்கு நாளில் அவர் ஒழித்து மறைத்து வைத்து என்னை உயர்த்துகிறார் தீங்கு வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் ஆனால் தேவனாகிய கத்த தீங்கு நாளிலே நாம் ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு நம்மை விட்டுவிடாமல் தீங்கு நாளில் நம்மை ஒழித்து மறைத்து வைத்து அவர் நம்மை உயர்த்துகிறார் அவன் கருத்தை ஜெபிக்கிறான் தாவியது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விக்கினங்கள் கடந்து போக மட்டும் அது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் விற்கினை தொற்றக்கூடாது தீங்கின தொற்றக்கூடாது அப்படி தேவன் பாதுகாப்பதோடு மாத்திரமல்ல மிகப்பெரிய அளவில் தேவன் அவனை உயர்த்தினார் அவனை கனப்படுத்தினார் என் பெரிய சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் என் அருணாதரி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை தொட விரும்புகிறார் உங்களுடைய ஜீவிதத்தை தொட விரும்புகிறார் நீங்கள் உங்கள் தாழ்மையிலே வேதனையோடு உங்கள் கஷ்டத்திலே வேதனையோடு நீங்கள் வாழ வேண்டாம் தேவனை நோக்கி பாருங்கள் போதும் உங்களுடைய தாழ்ந்த நிலையை கத்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார் சங்கீதம் மூன்று மூன்றை வாசிக்கின்ற போது தேவனே என் தலையை உயர்த்துகிறவர் என் தலை கவிழ்ந்து விடாம என் தலை வெட்கப்பட்டு போகாம நான் துக்கப்பட்டு போகாம நான் இல்லாமல் தோற்று போகாம என் தலையை உயர்த்துகிறவர் தேவனே தேவனே என் தலையை உயர்த்துகிறவர் என்று பாடுகிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் கத்தர் நம்முடைய தலையை நிமிர்த்துகிறவர் கத்தர் நம்முடைய தலையை நிமிர்த்தி அழகு நம்முடைய கத்தர் நம்முடைய தலையை தேவனே உயர்த்துவார் தேவனே கனப்படுத்துவார் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்தில் காண்டாமிருகத்தினுடைய கொம்பை போல கத்தர் உயர்த்துவார் என்று பாடுகிறார் காண்டாமிருகத்தினுடைய கொம்பு எப்படி உயர்ந்திருக்குமோ அது மாதிரி இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு பார்த்திங்கன்னா தாவிது ரொம்ப தன்னை தாழ்த்துகிறவன் ஒரு முறை அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக எழும்பும்போது எதிராளிகளில் ஒருவன் நீண்ட நாள் தாவிது மேலே காய்மகாரமாக அல்லது கசப்புணரோடு இருந்த அந்த மனிதன் எழும்புகிறான் அவன் வேறு சீமை இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னா ரெண்டு சாமிகள் புத்தகம் பதினாறாவது காலத்தில் இருக்குது பேலியாளின் மனுஷனே போ தொலைந்து போ எத்த பிரியனே என்று கல் எடுத்து அடிக்கிறான் மன்னவாரி தூத்துறான் அப்படி அவனுக்கு அவ்வளோ கோபம் அப்போ தாவிதி சொன்ன வார்த்தை நிரம்பி சிந்திக்க வைத்தது அவங்க கூட ஒரு பெரிய பெரிய டீம் இருக்கிறாங்க அப்போ அபிஷான்னு ஒருத்தன் சொல்கிறான் தாவி ஆண்டவனே இந்த செத்தனாய் உங்களுக்கு உரோதமாக பேசுகிறானே ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனை இங்கே நான் சாகடிச்சிட்றேன்றான் இப்போ தாவிது வேண்டாப்பா அவன் நிந்திக்கட்டும் அவன் நிந்திக்க வேண்டும் என்று கத்திர விரும்புகிறான் நிந்திக்க சொல்லி கற்று சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அவன் நிந்தித்து நிந்தனைக்கு பதிலாக தேவன் எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்று அவன் சொன்னான் என்ன ஒரு பக்குவம் பார்த்தீங்களா அவன் நினைச்சா அந்த ஸ்பாட்லேயே ஆன் த ஸ்பாட்லேயே சீமையை இறந்து போயிருப்பான் ஆனால் இதை செய்யலை அவன் தனித்தாழ்த்தனான் எனக்கு தேவைதான் இது நான் அவ்வளவு குறைவுள்ளவன் என்னுடைய வாழ்க்கையில் பூமியிலேயே ஆண்டவர் எனக்கு சரி கட்டுறார் எந்த பாவனை பின்தொடரக்கூடாது ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் நிந்திக்கட்டும் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் அதை நான் சகித்துக் கொள்கிறேன் அவன் நிந்தித்தால் நிந்திக்கட்டும் நிந்தித்து விட்டு போகட்டும் என்று தாவிது தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான் தாவிது உயர்த்தப்பட்டான் என்பதற்கான காரணமே அதுதான் தாவிது தன்னை தாழ்த்துகிறவன் இரண்டாவது இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் வேதாமத்தில் வாசிக்கும் போது பழையற்பாட்டு வசனம் சொல்லுது அவர் உயர்த்தப்படுவார் என்று ஈசாயா ஐம்பத்தி ரெண்டு பதிமூன்று இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதும் இருப்பார் அவர் உயர்த்தப்படுவார் இயேசு உயர்த்தப்படுவார்னு பழைய பழையற்பாட்டில் தாவிது உயர்த்தப்பட்டதை பற்றி நாம் சிந்தித்தோம் இங்கே இயேசு உயர்த்தப்படுவார் ஏசு உயர்த்தப்படுவார் இது தீர்க்கதரிசன வார்த்தை அப்படியே ஆண்டர் உயர்த்தப்பட்டார் யோவா நற்செய்தி நூல் மூன்று பதினைந்து யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஆறு அப்போ ரெண்டு முப்பத்தி மூன்று அப்போ ஐந்து முப்பத்து ஒன்று எபிரையர் ஐந்து ஐந்து இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தால் தேவன் எவ்வளவு மேன்மையாய் மகிமையாய் உயர்த்தப்பட்டார் ஏசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் ஏசு இப்படி உயர்த்தப்பட்டதற்கான காரணம் என்னென்னு கேட்டால் பைபிள் சொல்லுவது ரொம்ப அழகாக பிளிப்பிய சபைக்கு பவுல் எழுதுகிறார் எழுப்பிய ரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை பாருங்கள் ஏழை கோலம் எடுத்தார் அடிமையாக வெளிப்பட்டார் தன்னை தாழ்த்தினார் தன்னை தாழ்த்தினதினால எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உயர்த்தப்பட்டார் நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது ஆற்றவங்களை உயர்த்துவார் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என் பிரிய சகோதர சகோதரிகளை நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் தேவன ஹை கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கனப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் தேவநாயி கத்தருடைய உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்தனுடைய அந்த உயர்வு உங்களுக்கு அப்படியே வந்து பழிக்கணும்னா இயேசு எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அதுபோல நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் இயேசு கிறிஸ்துவைப் போல தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொரு மனிதனும் உயர்த்தப்படுவான் சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் அந்த ஆலயத்தினுடைய அவைக்குரிய காரியங்கள் ஆலயத்தினுடைய முன்னேற்றம் சபை மக்கள் இருக்கக்கூடிய கரிசனை இவர் எல்லாவற்றிலும் ஒரு அருமையான மனிதர் பங்கெடுத்தார் பல லட்சங்களை ஆலயத்திற்காக செலவு செய்கிறவர் பல்வேறு காரியங்களை தேவனுக்காக செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் அந்த ஆலய ஆராதனையில கவனித்தேன் ஆராதனை முடிந்து உணவு சாப்பிடுகிற போது அவரே எடுத்து சேர்வ் பண்ணுகிறார் அவர் கேட்டேன் எப்போதுமே அவர் பிடித்தானா இல்லை பிரதர் கன்வென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் அழுக்காக இருக்கும் அவர் பாட்டுக்கு சர்வ் சர்வ் பண்ணுவார் எல்லா வேலையும் செய்வார் அவரிடத்தில் நூற்றுக்கும் அதிகமான மக்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் ஆலயன வந்துட்டால் தன்னை தாழ்த்தி அங்கே ஒரு பணியாளரை போல வேலை செய்கிறார் அந்த காட்சி இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அதனால தான் கத்தர் அந்த மனுஷனை உயர்த்திருக்கிறாருன்னு நினச்சேன் நான் அந்த மனிதன் நாளுக்கு நாள் தாவிது போல விருத்தி காரணம் அந்த மனுஷனிடத்தில் இருக்கக்கூடிய ஹம்பிள்னஸ் இந்த பூவர் அண்ட் ஸ்பிரிட் ஆவியனுடைய எளிமை அது நாளுக்கு நாள் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால கத்தரவனை அவனை உயர்த்தினார் என் அன்பு தேவ பிள்ளைகளே அருளாதர் ஈசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய மேன்மையை தம்முடைய உயர்வை உங்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் நீங்கள் தேவனுடைய மக்களாக எப்போது உங்களை தாழ்த்தி வாழ்கிற போது அவர் உங்களை உயர்த்துவார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தாழ்ந்தவனை உயர்த்துகிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு நேரெதிராக நாம் பெருமை கொள்ளக்கூடாது உயர்ந்து உயர்த்தப்பட்டிருக்கிறோம் நினச்சி நம்முடைய வாழ்க்கையில் அகந்த மேட்டிமை கூடாது உடனே கத்திரமே தாழ்த்தி போடுவார் அப்படி நிறைய நிகழ்வுகளை சொல்லலாம் இன்னும் நேரம் நமக்கு இல்லை ஆனால் ஒரு சில நிகழ்வு மாத்திரம் நான் கோடிட்டு காண்பிக்கிறேன் ஒன்னு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் அதனியா தன்னைத்தானே உயர்த்து கொண்டான் சீக்கிரமே தாழ்த்தப்பட்டு போனான் பொன்னு ராஜாக்கள் பதினாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் மேன்மையாய் உயர்த்தப்பட்ட எரோபையாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால தேவன் அவனை கீழே போட்டுடைத்தார் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தெய்வ ஆசீர்வாதத்தை இழந்தவனாக மறித்து போனான் ஒன்னு ராஜாக்கள் பதினாறாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் பாசா ராஜா உயர்த்தப்பட்டவன்தான் ஆனால் சீக்கிரமே அவன் தாழ்த்தப்பட்டு போனான் ஆமான் என்ற மனிதனை குறித்து நாம் எஸ்தரில் வாசிக்கிறோம் மூன்று ஒன்று ஐந்து பதினொன்று வசனங்களில் ஆமான் உயர்த்தப்பட்டான் எவ்வளவு உயர்த்தப்பட்டானோ அதற்கு நிகேரதராக தாழ்த்தப்பட்டு போனான் புதிய பாட்டில் கப்பர்நகமி குறித்து சொல்லப்படும் கப்பர்நகமே நீ தாழ்த்தப்பட்டு விட்டாயே என்று கத்தர் சொல்லுகிறார் லூக்கா பத்து பதினைந்தில் இதை வாசிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக லூசி பெற கத்தர் எங்கே வச்சிருந்தார் தெரியுமா இயசையா பதினாலாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவன் ரொம்ப மேன்மையாக கத்திர வச்சிருந்தார் ஆனால் அவன் மேலே மேலே பெருமை அடித்துக்கொண்டு மேலே மேலே போகணும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே தன்னுடைய சிங்காசனத்தை வைக்க நினச்சான் அங்கிருந்து அதல பாதளத்தில் அவன் தள்ளப்பட்டான் அதனால் உயர்ந்தவர்களை அவர் எப்போ வேண்டுமானாலும் தாழ்த்தலாம்

மிகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நான் குப்பையிலும் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் துக்கத்தோடு இருக்கிறேன் என்னை மதிப்பவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் இசைக்கியல் இருபத்தொன்னு இருபத்தி ஆறுல தாழ்ந்தவனை நான் உயர்த்துவேன் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போனீர்களா ஒரு உயர்வு வருகிறது உங்களை தாழ்த்துங்கள் அவருடைய சமூகத்தில் சீக்கிரத்தில் கத்தர் உங்களுடைய எல்லா இழிநிலைகளையும் மாற்றி களி கூர்ந்து மகிழும்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி உங்களுடைய பொற்கரத்தில் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் லார்ட் பிளெஸ் ஜீசஸ் சீசஸ் அண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேண்டும் ஒரு மேன்மை வேண்டும் நீர்மது பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி செபிக்கிறேன் கத்துடைய மகிமை விளங்குவதாக ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனல பிதாவே ஆமே ஆமே